இத்தனை வருஷமா எங்களோட பழகி எங்க கிட்ட இப்படி எல்லாம் பாடாம நேத்து வந்த பொண்ணு கிட்ட இப்படி பாடுறான்னா எங்களுக்கு எவ்வளவு கேவலம். அந்த பொண்ணு வந்த முத நாள் ராத்திரியே அவகிட்ட போய் கிசு கிசுன்னா, நாங்க அவனை கண்டிச்சு எங்களோட படுக்க வச்சோம். நேத்திக்கு என்னடா அதையும் மீறி மோகம் எனக்கு ஒரு ராகம். நல்லா இருக்கா? மெட்ரு நல்லா இருக்கு. அதாவது இனிமே அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாலும் என்ன நடந்தாலும் எங்க முன்னாடிதான் நடக்கணும். எந்த திருட்டுத்தனமும் கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட போறோம். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, வெக்க கேடு. என்ன சொல்ற நீ? புருஷன் மொஞ்சாதீனா அப்படித்தான் இருப்பாங்க, அப்படித்தான் இருக்கணும். அவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிச்சு நீங்க உங்க தம்பி உங்க கூட படுக்க வச்சுக்கிட்டது ரொம்ப தப்பு. அவன் எங்க கூட படுக்கலன்னா அவனுக்கு தூக்கமே வராத. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ உங்க கூட படுத்தாதான் அவருக்கு தூக்கமே வராது. ஏன் அப்படி? கடவுளே, காது கொடுங்க. அண்ணா, முதல்ல வீட்டுக்கு போய் நான் சொன்னபடி செய்யுங்க. என்ன இது, யாரையுமே காணோம், எங்க போயிருக்காங்க? அதானே அண்ணே, அண்ணே உள்ள வேலையா இருக்கும், கொஞ்சம் அப்படியே இருங்க. சீக்கிரம்டா, எனக்கு தெரியும் நீ பேசாம இரு. பேசினா என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் பிச்சிடுவேன். பிக்காதே, புடுங்காதே. என்ன இது, ரூமுக்குள்ள என்ன பண்றாங்க? அதுவும் ஊர் ரூம்குள்ள? அண்ணே, அண்ணே உள்ள என்ன கலடா, வெளிய வாங்க. என்னண்ணே எல்லாரும் வேர்த்து உருவத்து வந்திருக்கீங்க? சமஸ்திரம் தொடுத்து. என்னாச்சு சொல்லுங்க. என்ன பாஷை இது? கட்டிலும் மெத்த பூ, பழப்பழம், திராட்சை, பூதுபத்தி, லட்டு. ஓ, இது அப்புறமா சாப்பிடுவோம். அண்ணே, எதுக்கு இந்த செட்டப்? இது வரைக்கும் விவரம் தெரியாம உங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிட்டோம். பொண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் விவரமே புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சது? அதாவது நீயும் அவளும் என்னென்னமோ புரிஞ்சது. அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? இன்னைக்கு உங்களுக்கு முதல் இருவே போய் ஜாம் ஜாம் கொண்டாடு போ. தங்கமத்து, நில்லுங்க. நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். உங்களுக்கு கல்யாணமாகி உங்க மனைவிங்களோட என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வரீங்களோ அன்னைக்குதான் எங்களுக்கு முதல் இரவு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நிச்சயமா நடக்கும். நடக்கலன்னா கடைசி வரைக்கும் நானும் இவரும் இப்படியே இருந்துடுறோம். சரி, போங்க போங்க.